வருஷம் முழுவதும் காய்க்கக்கூடிய ரகமாகவும் அதிக இனிப்புத்தன்மை இருக்கக்கூடிய வியட்நாம் சூப்பர் ஏர்லி அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 இயர்லேயே நமக்கு கமர்ஷியல் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதிகபட்சம் ஒரு 10 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 12 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கமர்ஷியல் ஏர்லி எடுக்க முடியும். நார்களோட எண்ணிக்கை கம்மியாகவும் சுளைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்த 5 கேஜி பொருட்களையும் உங்களால் குறைஞ்சபட்சம் 50 to 70 சுளைகள் வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். சின்ன ஒரு ட்ரம்ல வச்சு மாடியிலே ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போக முடியும் வெரைட்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்கு 1 இயருக்கு தேவையான பலாப்பழ தேவையில இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். குறைஞ்சபட்சம் நம்ம 1 ஏக்கராவது பண்ணாதான் அது கமர்ஷியலாக நம்மளால் லாபகரமாக கொண்டு போக முடியும். அந்த கான்செப்டை பண்ணும் போது தான் நம்மளும் அதுக்கான நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் செய்யுங்க, அவங்களும் அதை லாபகரமாக கொண்டு போக முடியும். சார் வணக்கம். வணக்கங்க சார். இயர்லி பேர்ட் நர்சரியில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய மரக்கன்றுகளை, குறிப்பாக பழ மரக்கன்றுகளில் பார்த்துட்டு வரோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சார்? சார், முக்கணியில் ஒன்றான பழக்கம்னு சொல்லுவோம் நம்ம, அதில் ஒரு முக்கியமான வெரைட்டி. சரி, கிட்டத்தட்ட 1 இயர்லேயே நமக்கான பழங்களை கொடுக்கக்கூடிய வெரைட்டி, வருஷம் முழுவதும் காய்க்கக்கூடிய ரகமாகவும் ஒரு பழமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேஜின்னு இருக்கக்கூடிய அதிக இனிப்புத்தன்மை இருக்கக்கூடிய வியட்நாம் சூப்பர் ஏர்லி அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம் சார். இதுதான் நம்ம சொன்ன அந்த வியட்நாம் சூப்பர் அள்ளி அப்படிங்கிற அந்த வெரைட்டி. ஓகே சார், நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பழமரங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக வச்சுருப்பீங்க. விவசாயிகள் எந்த விதத்துலையும் வந்து நஷ்டமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமர்ஷியலாக எந்தெந்த ரகம்லாம் வந்து மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு போதோ இல்லை கமர்ஷியலாக எந்த ஈல்டு வருதோ அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணி வளர்த்துறீங்க, விவசாயிகள்ட்டே சஜஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த பழ ரகம் வந்து எந்தெந்த விதத்தில் வந்து விவசாயிகளுக்கு ஏற்றதாக இருக்கும் சார்? சார், அடிப்படையில் பழங்கிறது நம்ம முக்கணியில் ஒன்றா சொல்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு பழம் தான். கண்டிப்பாக. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலசூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு அர்பன் கல்ச்சரில் ஒரு பழம் அப்படின்னா அதோட சைஸுங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக. இப்போ தற்போது நம்ம பார்த்துருப்போம், ஒரு காலத்தில் பெரிய சைஸில் பழங்கள் வரும். இன்னைக்கு இந்த அர்பன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பேருக்குரிய ஃபேமிலிக்கு சூட்டபுளான ஒரு 2-3 கேஜியில் ஒரு இருக்கக்கூடிய பழங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அது சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ராச்சு இல்லையா? கண்டிப்பாக. அப்போ விவசாயிகளுக்கான விலைங்கிறது அதிகமாக கிடச்சிச்சு. இப்போ பழால முக்கியமாக இருக்கக்கூடிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 kg to 25 kg இருக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு அர்பனில் இருக்கக்கூடிய மக்கள் அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க இல்லையா? ஸோ அந்த கான்செப்டில் பார்க்கும்போது இந்த வியட்நாம் சூப்பர் அர்லி அப்படிங்கிறது ஒரு சூட்டபுளான வெரைட்டி. ஏன் அப்படின்னா, ஒரு பழத்தோடனே அதிகபட்ச வெயிட் அப்படிங்கிறது ஒரு 4 to 6 kg தான் இருக்கும். அப்போ ஒரு ஃபேமிலிக்கு தேவையான கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 சுளைகள் இருக்கும். ஓகே. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க விரும்பி வாங்கக்கூடிய வெரைட்டியாக இருக்குது. இது முதல் விஷயம். விவசாயிகள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்லேயே நமக்கு ஈல்டு ஸ்டார்ட் ஆயிருங்க சார். கமர்ஷியல் ஈல்டுங்கிறது 1 இயர்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். தென் பார்த்தீங்கன்னா வருடம் முழுதாக காய்க்கக்கூடிய ஒரு ரகமாகவும் இருக்குது. கமர்ஷியலே ஒரு வருஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 2nd இயர் 3rd இயர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 100 kg வரைக்கும் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் ஒரு மரத்துலேயும். ஆஃப் சீசனில் வரக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் தொடர்ந்து ஈல்டு இது கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஜென்ரலாக பழம் அப்படின்னா ஏப்ரல் மே இதுதான் சீசனாக சொல்லுவோம். அந்த சீசனை தாண்டி இது பழங்கள் கொடுக்கறதுனால விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய விலைங்கிறது அதிகமாக இருக்கும். இது 2வது விஷயம். 3வது, இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் பழத்துக்கு மட்டும் கிடையாது, அதிக அளவில் காய்கள் வைக்கும். நம்ம அதில் சில காய்களை வெஜிடபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய சூட்டபுளான ஒரு சாஃப்ட் வெரைட்டி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு வெரைட்டியாக அந்த வியட்நாம் சூப்பர்லி இன்றைக்கி விவசாயி மத்தியில் போயிட்டுருக்குங்க சார். ஓகே சார், இப்போ இது எத்தனை வருஷத்தில் வந்து மொதல் ஈல்டு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? கமர்ஷியலி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 மந்த்ஸ்க்கு அப்புறம், 1 இயருக்கு அப்புறம் கமர்ஷியல் ஈல்டுங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனிஷியலாக ஒரு 1 இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 இயரில் வந்து சராசரியாக ஒரு மரத்தோட ஹைட் எவ்வளோ சார் இருக்கும்? 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 feet இது வந்து 5 feet வந்து ஈல்டு வந்துடும். ஆமாங்க சார், ஆமாங்க சார். இது ஒரு துவார் வெரைட்டி, க்ரோத் ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு 5 அடியில் இருக்கும்போது நீங்கள் கமர்ஷியலி 2 to 3 பழங்கள் இதில் பறிச்சிடும். ஓகே சார், இப்போ பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்க, அதில் ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் தான் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் பலாப்பழம் பிடிக்கும் அப்படின்னால வெயிட்டு. ஸோ இது ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet வருதுன்னா காய்கள் சைஸ் பெருசாகும்போது மரம் தாங்குமா சார்? அதுதான் நீங்கள் கேட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் சொல்கிறது 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 10 to 15 காய்கள் வைக்கும். ஆனால் நம்முடைய ஸ்டெம்மோட திக்னஸை பொறுத்து நம்ம இனிஷியலாக அலோவ் பண்ணக்கூடிய காய்கள் இன்றைக்கி குறைச்சிக்கணும். ஒரு 2 to 3 மட்டும் ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ண சொல்லுவோம், தென் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண சொல்லுமே ஒழிய இதோட உற்பத்திங்கிற பார்த்தா ஈவன் 1 இயர்லேயே அதிக பூக்கள் வைக்கும், அதிக காய்கள் வைக்கும். நம்ம விடக்கூடாது, நம்ம அதை ஃபுல்லாக அலோவ் பண்ணாமல் நம்ம அது எந்த தாங்குதல் இருக்குது அப்படிங்கிறது ஏற்ற மாதிரி ஒரு 2-3 ஃப்ரூட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு கிராஜுவலாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிருக்கோம். எந்த வருஷத்துலேருந்து அதிகமாக பூக்களை நம்ம விட ஆரம்பிக்கலாம்
தேர்ட் இயர்லேருந்து கமர்ஷியலி ஒரு மினிமம் 50 kg மேலே நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் சார். ஒரு மரத்தில்? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 kg 15 kg அட் அ டைம். ஏன்னா இந்த ரகம் ஆல்டிங் வெரைட்டின் சொல்கிறதுனால ஒரே நேரத்தை மொத்தமாக காய் வந்துட போகிறதில்ல. எப்படி வரும் அப்படின்னா, ஒரு 2-3 பழத்துக்கு மெச்சூரான ஒரு பழமுதல் இருக்கும், ஒரு மிடில் ஸ்டேஜில் இருக்க ஒரு ஃப்ரூட்ஸும் இருக்கும், இனிஷியல் பிஞ்சுகளும் இருக்கும். இந்த ஒரு ரேஷியோவில் அது இருக்கிறதுனால அட் அ டைமே உங்களுக்கு 150 kg 100 kg வந்துட போகிறதில்ல. ஸோ நீங்கள் கிராஜுவலாக பறிச்சுட்டே இருப்பீங்க, அடுத்த படங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு பெரிய சிக்கல் கிடையாதுங்க. ஓகே சார், இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. சைஸ்லேருந்து ஈல்டும் சரி எல்லாமே வந்து குயிக்காக வரும்னு சொல்லிட்டு. ஸோ பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது சார். என்னென்னா, ஒரு சில மாவட்டங்களில் நல்லா வரும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண்ருட்டி, கடலூர், விருத்தாச்சலம் இந்த மாதிரியான மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சலும் இருக்கும், சுவையும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் மற்ற மாவட்டங்களை காட்டிலும். இப்போ மற்ற மாவட்டத்தில் வந்து நல்ல காய் வச்சாலுமே அதன் டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக இருக்கும், அதனுடைய சுவை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த ரகத்தை பற்றி சொல்லுங்களேன், இந்த பழம் வந்து ஒரு நேரில் வச்சுட்டாலுமே இதோட டேஸ்ட் எந்த அளவு இருக்கும், எல்லா மாவட்டத்துக்கு ஏற்றதாக இருக்குமா, மண் எந்த மாதிரியான மண்ணுங்களாம் சூட்டபுளாக இருக்கும்? கண்டிப்பாங்க சார், பலாவை பொறுத்த வரைக்கும் மண், அந்த நம்மளுடைய வாட்டரிங், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் சொன்ன ஏரியாலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி. பொதுவாக இந்த பலாவை பொறுத்த வரைக்கும் நல்ல செம்மண் பூமியாக இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 அடிக்கு மண் பாங்காக இருக்கணும். வேற பாறைகளோ இல்லை அந்த சுண்ணாம்பு தன்மை இதெல்லாம் இல்லாத நல்ல வளமான மண்ணாக இருக்கணும். தண்ணியில் உப்பின் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். நல்ல தண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா, குடி தண்ணின்னு சொல்லுவோம், அந்த குவாலிட்டியில் இருக்கக்கூடிய தண்ணியாக இருக்கணும். இந்த ரெண்டும் எங்கே சூட்டபுளாக இருக்கோ அவங்க தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் விளைச்சல் பண்ண முடியும். இந்த ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சுன்னா தாராளமாக அவங்க இந்த பல விவசாயம். ஓகே, இந்த ரகம் வந்து கமர்ஷியல் கேட்டதாக இருக்கும். இது நாங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிறாங்க சார். அதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு சின்ன ஒரு ட்ரம்மில் வச்சு மாடியிலே ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போக முடியும் வெரைட்டி. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்கு 1 இயருக்கு தேவையான பல தேவைகளை, பலாப்பழ தேவைகளை இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இப்போ இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கறது வந்து ஒட்டுக்கண்டுகள்னு சொல்லுவோம் சார், விதையில் ஒட்டுக்கன்றே கண்டுகள். பொதுவாக இந்த ஒட்டுக்கண்டுகளை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ஈல்ட் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி 12-15 வருஷம் இது ஜென்ரலாக. பட் இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 இயர்ல நமக்கு கமர்ஷியல் ஸ்டார்ட் ஆகுறதுனால அதிகபட்சம் ஒரு 10 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 12 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கமர்ஷியல் ஈல்ட் எடுக்க முடியும் சார். சரி, இப்போ 12 இயர்ஸ்லாம் ரீச் ஆயிடுச்சுன்னா ஒரு மரம் வச்சுங்களேன், அதிகபட்சம் ஒரு மரத்தில் எத்தனை காய்கள் சார் கிடைக்கும் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும்? இப்போ இந்தியாவில் நம்ம சமீப காலமாக தான் இந்த ரகங்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இது வந்து ஒரு 3-4 இயர்ஸ் தான் கமர்ஷியலாக போயிட்டு இருக்கிற ரகமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் மெச்சூரான பிறனில் குறைஞ்சது ஒரு 150-200 kg வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஒரு மரத்துல. ஆமா, 1 இயர்ல தொடர்ந்து இதில் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு மரத்துல அட் அ டைம் 100 kg நம்ம மெயின்டைன் பண்றதுல ரிஸ்க் இருக்கு. பட் இது கிராஜுவலா தான் நமக்கு ஈல்டு வரப்போகுதுங்கிறப்ப நம்ம அட் த எண்ட் ஆஃப் த இயர் பாத்தீங்கன்னா 150-200 kg வரைக்கும் கூட நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள், வியட்நாம் சூப்பர் இயர்லி இந்த ரக பலாவை பத்தி சொல்லியிருந்தீங்க. இருந்தாலுமே வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, இந்த மரம் நீங்க வச்சிருக்கீங்களா, நீங்க ஈல்டு எடுத்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன்னாடி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வெரைட்டி வந்து நம்ம ஃபீல்ட்லயே இருக்கா சார்? நம்மள்ட்ட மரமும் இருக்கு, அந்த மரத்துல பழங்கள் இருக்கு. சரிங்க, வாங்க சார் அதை பார்க்க. சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 மந்த்ஸ் ஆன ஒரு மெச்சூர் பிளான்ட். ஓகே, இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 காய்கள் இப்போ இருக்குது, 3-4 காய்கள் இருக்குது உங்களுக்கு, இன்னும் பிஞ்சுகளும் உருவாகிட்டு இருக்கு. சரிங்க, ஸோ இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உருவாக்கூடிய ரகங்கள் மெச்சூர்டாகி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த பிஞ்சுகள் உருவாயிரும். சரிங்க, அதனால தொடர்ந்து நம்ம ஈல்டு. ஓகே, இந்த மரம் என்ன ஆகிட்டு சார் இருக்கும்பா? இப்போ இது இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டு கொஞ்சம் மேலங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 5-6 feet. இதே நீங்கள் கவாத்து முறையும் பண்ண முடியும், நம்ம ஒரு நர்சரிங்கிறதுனால இங்கே சிட்டிஸ் அப்படி வச்சிருக்கோம். ஓகே, பட் விவசாயமாக பண்ணும்போது தேவையான அளவு கவாத்து பண்ணி வச்சிருக்கோம். இந்த மரம் வந்து ஹைட்டு வந்து அதிகபட்சம் எவ்வளோ சார் போகும்? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 feet மேலே போகும்போது நம்ம என்ன பண்ண சொல்லிடுவோம்னா அந்த கவாத்து ப்ரூனிங் பண்ண சொல்லிடுவோம். ப்ரூனிங் பண்ணி கிளைகள் அதிகமாக உருவாக்க சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தடில் அதிகபட்சம் ஒரு 12-15 feet நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, அதை 12-15 feet வந்து மெயின்டைன் பண்ண நல்லாதுன்றீங்க அப்படிங்களா? ஆமாம் சார், கிளைகள் அதிகம் உருவாகணும். எப்பவுமே பழங்கள் வந்து இந்த நடுத்தண்ட உடவும் கிளைகள் அதிகம் உருவாகும் போது நமக்கு வரக்கூடிய ஃப்ரூட்டோட குவாலிட்டிங்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே சார், இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 காய்களை பார்க்க முடியுது. இதில் ஈல்டு எடுத்துட்டீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ஈல்டா சார்? இது இப்போ தாங்க சார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நமக்கு ஆல்ரெடி சின்ன சின்ன காய்கள் எடுத்திருக்கோம். பட் வாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெஜரான பிளான்ஸ் பார்க்கலாம். நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18 மந்த்ஸ்க்கு மேலான ஒரு செடிங்க சார். சரிங்க, இதில் ஆல்ரெடி ஈல்டு எடுத்துகிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஃபுட்ஸ் எடுத்துட்டாங்க. சரிங்க, இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஃபைனல் ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜ் வரக்கூடிய ஒரு பழம் இருக்குது. அதுலேயே அதுக்கு அடுத்த வரக்கூடிய காய்களும் இருக்குது, ஈவன் பிஞ்சுகளும் உங்களுக்கு உருவாயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம், இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நிற்கிறது கிட்டத்தட்ட ஒரு
பிப்ரவரி மாசத்துல இருந்துகிட்டு இருக்கோம். சரிங்க, பலாவோட சீசன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே தான் நமக்கு. சரிங்க, இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கையில இருந்துகிட்டு இருக்கும் வருஷம் ஃபுல்லாவே. நம்ம தேவையை பொறுத்து நம்ம மரத்தோட தாங்கு திறனை பொறுத்து நம்ம அலோவ் பண்ணிக்கணும். இந்த மரத்தை எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு மட்டும் பழங்களை அலோவ் பண்ணிட்டு மிச்சத்தை நீங்க வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வெஜிடபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆமா சார், இந்த பழம் ஒரு ஒரு ஹாஃப் கேஜி வரும்போது நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம வெஜிடபிள் பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அப்போ ஒரே இடத்துல பல்க் அலோவ் பண்ணாம தேவையான அளவுக்கு பழங்களை கொடுத்துட்டு மிச்சத்தை நம்ம வெஜிடபிள் பஸ்க்கு நம்ம அலோவ் பண்ணதுனால எல்லாமே ப்ராஃபிட் தான் சார் நமக்கு. சரிங்க, இப்போ நிறைய பலாப்பழத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னா, பழம் வந்து பெருசாக தெரியலாம், ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த நார்பகுதி அதிகமாக இருக்கும், சுலைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இந்த ரகத்தில் அந்த மாதிரியான பிரச்சனை சார், இந்த ரகத்தில் இன்னொரு பெரிய பிளஸ் அதுதாங்க சார். அதாவது ஒரு பழத்தை கட் பண்ணும்போது பழம் இன்னும் பெரிய சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் தன்மைன்னு சொல்லுவோம், இது அதிகமாக இருக்கும் போது எல்லாருமே கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு சங்கடப்படுறாங்க இல்லையா. இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பால் தன்மைங்கிறது ஆல்மோஸ்ட் நில், ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சரிங்க, அதே மாதிரி இதில் அந்த நார்களோட எண்ணிக்கை கம்மியாகவும் சுளைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம 5 கேஜின்னு சொன்னாலுமே இந்த 5 கேஜி பொருட்களையும் உங்களால் குறைஞ்சபட்சம் 50-70 சுளைகள் வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். அதனால கமர்ஷியலி அதிகம் சுளைகள் தரக்கூடிய ரகமாகவும் இது இருக்குது. ஓகே, சுளைகள் சொல்லிட்டீங்க, சுவையை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, இப்போ நம்ம டெக்னிக்கலாக சொன்னோம்னா TSS சொல்லுவோம், சுகர் வேல்யூ. இப்போ நம்ம பண்ருட்டி பழான்னு சொல்கிறோம், அதுக்கெல்லாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 21-22 சொல்லுவோம். இதே தேன் பழான்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் 35 அப்படி சொல்லுவோம். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் 24-25 வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம் சார். அப்போ கமர்ஷியலி டேஸ்ட் இருக்கக்கூடிய நல்ல ரகம் தான் இது. வந்து ஒரு குட்டை ரகம் சார். சரிங்க, இந்த ரகங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஈவன் மெச்சூர்ட் பிளான்டே கூட ஒரு 10 அடி ஹைட்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ கிளைகள் அதிகம் வைக்கக்கூடிய ரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கிளைகளை வரக்கூடிய காய்ங்கிறது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ப்ளஸ் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் த்ரோட் த ஈல்டு வரதுனால இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேல்யூடிஷன் பண்ண முடியும். சரிங்க, ஏன்னா இன்னைக்கு ஜாக் ஃப்ரூட்ல வேல்யூடிஷனுங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறனால நமக்கு தொடர்ந்து ஈல்டு வந்துகிட்டு இருக்கிறனால த்ரோட் த இயர் நம்ம வேல்யூடிஷன் பண்ணி இன்னும் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இதை பண்ண முடியும் சார் நம்ம. ஓகே சார், இப்போ இந்த பழத்தை பற்றி சொன்னீங்க, பழத்தோட சுவை எந்த அளவுக்கு இருக்கும், நார் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நேரடியாக வந்து நம்ம ஒரு பழத்தை வந்து கட் பண்ணி எத்தனை சுளைகள் இருக்கு, பழம் எந்த அளவுக்கு இருக்குன்றத நேரடியாக பார்க்க முடியுமா சார்? கண்டிப்பாங்க சார், நம்மளோட ஒரு மெச்சூர் ஃப்ரூட்டை எடுத்து வச்சிருக்கோம், கண்டிப்பாக வாங்க, அதை நம்ம கட் பண்ணி அதில் நார்த்தன்மை எப்படி இருக்குது, எத்தனை சுளைகள் இருக்குது, பழத்தோட இனிப்புத்தன்மை எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம பார்க்கலாங்க சார். அந்த வியட்நாம் சூப்பரில் ஒரு பழம் நமக்கு வந்திருக்கு. சரிங்க, அதை இப்போ கட் பண்ணி அந்த பழங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, பழம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாருங்க. ஸோ பழமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கேஜி ஃப்ரூட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஃப்ரூட்ஸ் நமக்கு அதில் இருக்குது கிடைக்கும் நமக்கு. சார், இவ்வளோ நேரம் வந்து வியட்நாம் சூப்பர் இயர்லி அப்படிங்கிற சூப்பரான ஒரு பழ வெரைட்டியை பற்றி பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பழம் எந்தளவுக்கு சுவையாக இருக்கும், சுளை எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து நேரடியாகவே நம்ம ஃபீல்ட்லேயே வந்து காட்டியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த கண்ணுங்களை வந்து எப்படி சார் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ தனியாக வந்து வீட்டு யூஸுக்கு வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்களா, இல்லை கமர்ஷியலாக வந்து ஏக்கர் கண்ணில் நடுவுறவங்களுக்கு தனியாக கொடுக்குறீங்களா, எந்த மெத்தடில் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லிடுங்க சார். கண்டிப்பாங்க சார், இப்போ இந்த ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரிங்கிறது நம்ம கமர்ஷியல் ஃபார்மிங்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு நர்சரி தான். சரிங்க, பட் இருந்தாலும் நம்ம இடைப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் காலிங் அது ரெகுலராக வரும். இப்போ அந்த கான்செப்டில் தான் நம்ம தனியாக திருச்சியில் அதுக்கான ஒரு ஆக்ஸ் அர்பனுங்கிற நேமில் ஆரம்பிச்சிருக்கோம் சார். ஓகே, இந்த ஏர்லி பேர்டுங்கிறது ஹோல்சேல் நர்சரி ஃபார்மர்ஸ்க்கு நம்ம பல்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் ரீட்டைல் வந்தாலுமே அதை நம்ம ஆக்சுவலாக அங்கே ஆக்ஸ் அர்பனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறோம், அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ரீட்டைல்ஸ் நம்ம அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஹோம் டெலிவரி மாதிரி நம்ம அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம், பார்சல் பண்ணி அனுப்பிடுறோம். பட் ஏர்லி பேர்ட் பொறுத்தவரைக்கும் இது பல்க் லோடிங்க நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஃபார்மர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்குறாங்க, ஒரு வெள்ளூர்லேருந்து, ஒரு கோயம்புத்தூர்லேருந்து, ஒரு திருவண்ணாமலையிலேருந்து, இல்லை நம்ம தேனி இங்கிட்டு திருநெல்வேலியிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஜோனல் வைஸ் பிரித்து வச்சுருக்கோம். அந்தந்த ஜோனலுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ட்ரக்கில் அனுப்பிட்டு அவங்க டெலிவரி பண்ணுறோம். இதன் மூலம் அவங்க டிரான்ஸ்போர்ட்டே நம்ம குறைச்சிட்றோம், அட் த சேம் டைம் அந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்துக்கிறோம். பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் போய் டெலிவரி பண்ணுற வரைக்கும் அது நம்ம ரிஸ்க்கு தான். இப்போ டெலிவரி பண்ணுறது தான் நம்ம அமௌண்ட்டே அவங்க கலெக்ட் பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் எத்தனை கண்ணுனா நீங்கள் கொடுத்தாங்க டெலிவரி பண்ணுங்க? ஹோல்சேலில் பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சுருக்க என்ன சொல்ல வரோம்னா, இது வந்து விவசாயிகளில்
வந்து நம்ம பிரிச்சு பார்க்குற கணி கிடையாது. ஒரு பழ விவசாயம்ங்கிற நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ஏக்கராவது பண்ணாதான் அது கமர்ஷியலாக நம்மளால் லாபகரமாக கொண்டு போக முடியும் சார். அந்த கான்செப்டை பண்ணும்போது நம்மளும் அதுக்கான நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் செஞ்சு அவங்களும் அதை லாபகரமாக கொண்டு போக முடியும். ஓகே, அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கர் ஃபார்மிங் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஏக்கர் வரும்போது பழங்களை பொறுத்த வரைக்கும் 200-300 செடிகள் இந்த அளவில் அவங்க ஆர்டர் கொடுத்தாவே நம்ம அவங்க டெலிவரி பண்ணிடலாம். ஓகே, ரீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வந்து எடுக்கணுங்களா இல்லை அதுவும் டெலிவரி பண்ணுற ஆப்ஷன் இருக்கு? நம்ம டெல்லி ரீட்டெயில் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவே டெலிவரி பண்ணுறோம் சார். ஓகே, அதில் எத்தனை கணக்கு சார் மினிமம் எடுக்கணும்? அதெல்லாம் மினிமம் கிடையாது சார், ரீட்டெயில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்ஸ் அர்பனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், அவங்க அந்த லிஸ்ட் அனுப்பிட்டு அவங்க ஹோம் டெலிவரி பண்ணிக்கிறாங்க. ஒரு கணந்தாலும் அனுப்பி? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் இயர்லி பட் நர்சரியை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இனிக்காக எந்த அளவுக்கு பண்ண முடியும், பழமரங்களை வந்து விவசாயிகள் லாபம் இல்லை அப்படின்னு விவசாயத்தை விட்டு போ சூழல் இல்லாமல் பழமரத்து மூலிமா கணிசமாக வந்து நல்ல லாபமே எடுக்கலாம் அப்படின்றத நிரூபிச்சிருக்கீங்க. ஸோ அது மூலிமா நிறைய பழச்செடிகளை வந்து உருவாக்கி விவசாயிகள் பதிலில் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய எல்லா முயற்சிகளுமே வந்து பெரிய வாழ்த்துக்கள். நிறைய வீடியோக்களில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். நிறைய ஃபீல்ட்லேயும் போயிட்டு நிறைய வீடியோக்களை பதிவு செய்யலாம்னு நம்புகிறேன். நேரத்துக்கு ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம் சார்.